ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது சாட்டர்டே மார்னிங், சூப்பராக ஒரு அடை அவியல் அதோடு ஸ்டார்ட் ஆச்சு. தெருவில் வந்து விளக்கு வித்துட்ருந்தாங்க. சரி, புது விளக்கு வாங்கலாம் கார்த்திகைக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதில் பெரிய விளக்காக வச்சுருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, வெளியில் ஏற்றி வச்சோம்னா நல்லா பெரிய திரியாக போட்டு ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ரெண்டு மட்டும் எடுத்தேன். எனக்கு வந்து பிளைனாக இருக்கிற விளக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் மிஷின் கட் இப்படி தான் டிசைனாக தான் வருதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லைன்னு வாங்கிட்டேன். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா தண்ணியில் ஊறினால்தான் எண்ணெய் உறிஞ்சாமல் இருக்கும். நாளை காலையில் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்படியே ஒரு ரெண்டு விளக்கு மட்டும் நான் முதல்ல வாங்கி வச்சுருந்தது, தண்ணியில் போட்டு வச்சுருந்த விளக்கு இருந்துச்சு. அடியில் வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு விளக்கேற்றினோம்னா எண்ணெய் வந்து கீழே வராது அப்படின்னு சொல்லி ஒரு சேனலில் பார்த்தேன். சரி, நம்மளும் அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு விளக்கில் வந்து பின்னாடி வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, ஸ்கூபிக்கு குளிர் தாங்கலை. சரி, நான் அதுக்கு ஒரு போர்வையை போத்துறேன்னு நல்லா ஜம்முன்னு அது பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிருச்சு. செம்ம தூக்கம் அதுக்கு போற்றி விட்ட பிறகு. ஆனால் அதுக்கு பாதத்தை மட்டும் உள்ளே வச்சுக்கிறதே பிடிக்காது. பாதத்தை மட்டும் பாருங்களேன், வெளியில் நீட்டி வச்சுருக்கோம். காலை ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அழகாக நீட்டி வச்சுட்டு அது பாட்டு தூங்கிட்டு இருந்தது. சாயங்காலம் பரணி தீபம், அதாவது கார்த்திகைக்கு முத நாள் பரணி தீபம்னு ரெண்டு விளக்கு மட்டும் ஏற்றி வைப்போம். கீழே நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நான் அடியில் எதுவும் வைக்காமல் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தா அடியில் ஃபுல்லாக எண்ணெய், நெயில் பாலிஷ் தடவியும் ஃபுல்லாக எண்ணெய் இறங்கிருச்சு. இது சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மெத்தடையதை நான் நாளைக்கு யூஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ணேங்கிறத நான் பண்ணுறப்ப காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரே கருமேகம்தான், ஃபுல்லாக சூரியனே தெரியல. வந்து வந்து போச்சு சூரியன் அந்த மேகத்துக்கு நடுவில், அந்த அளவுக்கு ஒரே மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. காலையில் உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதில் சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இதை எடுத்தேன். எனக்கு வந்து கடலைப்பருப்பு நிறையா போட்டு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் போடுவேன். அதுபோல் பெருங்காயமும் இதுக்குள்ளே கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்குவேன். வெங்காயமும் இதுக்கு வந்து நிறையா போட்டோம்னா நல்லாயிருக்கும். ரவா உப்புமா நார்மலாக பிடிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு, அதாவது பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, இந்த மாதிரி எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பை இப்போயே சேர்த்துறதுனால காயும் நல்லா வெந்துடும். அதே போல் தண்ணியை வந்து கெட்டிலில் வந்து நான் போட்டு வச்சுருவேன், ஆனால் சூடாக சேர்த்துக்குவேன். அதுபோல் தண்ணி கொதிக்கிறப்ப நல்லா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவேன். ரவா போட்டு கிண்டுறப்ப அதை வந்து அப்படியே கொட்டி கிண்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுனிங்கன்னா உங்களுக்கு கெட்டிப்படாமல் இருக்கும். சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கும். நெய் போட்டு செய்கிறப்ப ஒன்றுக்கு ரெண்டே கால் அளவுக்கு நான் தண்ணி விடுவேன். விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உங்களுக்கு உப்புமா கிடைக்கும். ரவா வந்து நீங்கள் வறுத்த ரவா நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். விளக்கு வந்து நேற்று ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்து நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இதுக்கெல்லாம் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணல, ஏன்னா அது ஃபெயிலியர் ஆனதுனால விட்டுட்டேன், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெவந்தி பூவும் ரோஸ் பூவும் தான் எனக்கு கிடைச்சிது, அதனால் அதை வச்சே தான் நான் வந்து ஃபுல்லாக அலங்காரம் பண்ணேன். சுவாமிக்கு, விளக்குக்கு, எல்லாமே வந்து எனக்கு அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சேன். விளக்குக்கெல்லாம் திரி போட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல மழை, வெளியில் பொறி உருண்டை தான் இந்த தடவை பிடிச்சேன். ஏன்னா அவல் பொறி இங்கே எங்கேயுமே கிடைக்கல, அதனால் இன்றைக்கி பொறி உருண்டை தான் பிடிச்சி வச்சேன். சுவாமிக்கு எல்லாம் வச்சு நாங்கள் நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றலாம் வெளியில் போய் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்கிறப்பே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. போட்ட கோலமெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. சரி பரவாயில்ல, அதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே நாங்கள் வந்து விளக்கை வெளியில் ஏற்றியாச்சு. ரொம்ப சிம்பிளாக வெளியில் வச்சிட்டோம், ஏன்னா திரும்பவும் மழை வர்ற மாதிரி ஆரம்பிச்சிது தூரல், அதனால் லைட்டாக தூர ஆரம்பிச்சதுன்னு வச்சாச்சு. வெளியில் வாசலில் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் வைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் வச்சாச்சு விளக்கு. Thank you.
வீட்டில் கும்பிட்டுட்டு அப்புறம் கோயில்லேயும் போய் கொஞ்சம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். மழைனால வந்து நேரத்தோடு போக முடியல கோயிலுக்கு, கொஞ்சம் மழை நின்ன பிறகு தான் அதுக்கப்புறம் தான் வீட்லேயும் விளக்கேற்ற முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கேயும் போய் நாங்கள் கும்பிட்டுட்டு வந்தோம். பிள்ளையாரும் சரி மாரியம்மனும் சரி நல்லா அலங்காரம் பண்ணி அழகாக இருந்தாங்க. கோயில்லேயும் வந்து லைட்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கோயில் கோபுரத்திட்ட பார்த்திங்கன்னா நிலா அழகாக தெரிஞ்சுது. அதனால் சேர்த்து அதோடு சேர்த்து அதை எடுத்து திரும்பி வரையில் வீட்டை பார்க்குறப்ப அங்கே ஏற்றி வச்சுருந்த விளக்கெல்லாம் அணையாமல் இருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சைடு ஏற்றினது இருக்குது, பெரிய விளக்கு ஏற்றியிருந்தேன். நைட் எடுத்து வைக்கிறப்ப உங்களுக்கு காட்டலான்னு எடுத்தேன். போய் கீழே பாருங்கள், இந்த விளக்கில் வந்து ஆக்சுவலாக எண்ணெய் ரொம்ப இறங்கலை, லேசாக இறங்கியிருக்கு. கீழே ஒரு அட்டை வச்சுருக்கிறேன், அந்த அட்டையை ஊறி வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கீழே வந்து இந்த பிஸ்கட்லாம் வரும்ல அந்த கவர், அந்த கவரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால தரம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. இந்த தடவை வாங்கின விளக்கு வந்து ரொம்ப எண்ணெய் இறங்குச்சின்னு சொல்ல முடியாது. இது வருங்க இதுதான் மேக்ஸிமம் எண்ணெய் இறங்கியிருக்கு இந்த அளவுக்கு, அதுக்கு மேலெல்லாம் இறங்கலை. கார்த்திகை அன்னைக்கு நல்ல மழை பெஞ்சாலும் அந்த விளக்கேற்றுற நேரம் கோயிலுக்கு போயிட்டு வர நேரத்தில் மழை கொஞ்சம் இல்லாமல் இருந்தது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அவல் பொறி அதுதான் கொஞ்சம் மிஸ் பண்ணினேன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி நல்லா சந்தோஷமாகவே இந்த கார்த்திகையை கொண்டாடினோம். நீங்களும் வந்து கார்த்திகை தீபத்தை வந்து ஏற்றி நல்லபடியாக கொண்டாடிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஹாப்பி வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.